சவுதி அரேபியாவில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பதிவு மூலமாக சவுதியில் இருப்பவர்களுக்கு பயன் தரக்கூடிய, அவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய சவுதி அரேபியாவினுடைய ஒரு தொழிலாளர் சட்டம் சம்பந்தமான தெளிவுபடுத்தலை தான் இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்ல இருக்கிறேன். இது சம்பந்தமாக நிறைய பேர் வந்து என்னிடமும் கேட்டிருக்கிறார்கள். எல்லோருக்குமான ஒரு தெளிவுபடுத்தலாகத்தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கு வந்து பதிவு செய்கிறேன். என்னென்று சொன்னால், சவுதியிலிருந்து யாராவது ஒருவர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வெக்கேஷன் செல்லுகின்ற பொழுது அவருடைய எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசா, அதாவது ஒருத்தர் வந்து சவுதியிலிருந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வெக்கேஷன் சென்றால் அவருக்கு கொடுக்கக்கூடிய வீசா வந்து எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசா. இந்த வீசாவை தான் அவர் எடுத்துகிட்டு நாட்டுக்கு போவார். அப்படி அந்த எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசாவில் நாட்டுக்கு செல்லுகின்றவருக்கு அவர் நாட்டிலேயே இருக்கும் பொழுது அவருடைய அந்த எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசாவை சவுதியில் இருக்கக்கூடிய அவருடைய கஃபீலோ அல்லது கம்பெனியோ எக்ஸிட் வீசாவாக, ஃபைனல் எக்ஸிட் வீசாவாக மாற்றலாமா, கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இது சம்பந்தமான தெளிவுபடுத்தலை இரண்டொரு நாட்களுக்கு முன்னர் சவுதி அரேபிய ஜவசாத், அந்த பாஸ்போர்ட்களுக்கு பொறுப்பான, வீசாக்களுக்கு பொறுப்பான ஒரு ஆஃபீஸ் தான் அது, ஜவசாத்னு சொல்கிறது. அந்த ஜவசாத் வந்து அறிவித்திருக்கிறார்கள், ஒருத்தர் வந்து நாட்டுக்கு, அவருடைய சொந்த நாட்டுக்கு வெக்கேஷன் எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசாவில் சென்றால் அவருடைய அந்த வீசாவை அவருடைய கஃபீலோ அல்லது கம்பெனியோ ஃபைனல் எக்ஸிட் வீசாவாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய அந்த வீசாவை ஃபைனல் எக்ஸிட் வீசாவாக மாற்றுவதாக இருந்தால் அவர் சவுதியில் இருக்க வேண்டும். அவர் வேறு நாடு ஒன்றில் இருந்து கொண்டு அவருடைய வீசாவை சவுதியில் இருக்கக்கூடிய கஃபீலோ அல்லது கம்பெனியோ மாற்ற முடியாது, எக்ஸிட் பண்ண முடியாது என்று சொல்லி திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். நாட்டுக்கு சென்ற ஒருவருடைய அந்த எக்ஸிட் என்ட்ரி வீசாவுடைய அந்த காலப்பகுதி முடிந்துவிட்டால் அதனை வந்து அவருடைய அந்த கஃபீலோ அல்லது கம்பெனியோ சவுதியில் இருந்தவாறே மீண்டும் புதுப்பித்து அவருக்கு அனுப்ப முடியும். அப்படி அனுப்புகின்ற பட்சத்தில் அவருடைய அந்த எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசா காலம் முடிந்தால் கூட அவரால் மீண்டும் சவுதிக்கு அழகாக வரலாம். ஒருவருக்கு வெக்கேஷன் செல்கின்ற பொழுது ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசாவுடைய காலங்கள் வந்து 30 நாட்கள், 60 நாட்கள், 90 நாட்கள், 120 நாட்கள் என்ற அடிப்படையில் அந்த வீசாக்கள் கொடுக்கப்படும். சம்டைம் நீங்கள் நாட்டில் இருக்கின்ற பொழுது உங்கள் ஏதாவது ஒரு சில முக்கியமான வேலைகள் நிமித்தமாக நீங்கள் அங்கே நிற்க, நாட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது உங்களுடைய வீசா வந்து சம்டைம் முடியலாம், அந்த வீசா காலம் வந்து முடிந்து விடலாம். அப்படி முடிகின்ற பட்சத்தில் உங்களுடைய கம்பெனிக்கோ கஃபீலுக்கோ நீங்கள் விஷயத்தை சொல்லி அவர்கள் மூலமாக அந்த எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசாவை மீண்டும் புதுப்பித்து உங்களுக்கு அனுப்பினால் நீங்கள் சவுதிக்கு வரலாம். அதை தவிர உங்களுடைய அந்த வீசாவினை, எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசாவினை ஃபைனல் எக்ஸிட் வீசாவாக ஒரு காலமும் மாற்ற முடியாது. அப்படி மாற்றுவதாக இருந்தால் அந்த வீசாக்குரியவர் வந்து சவுதியில் இருக்கணும், வெளிநாட்டில் வேறொரு நாட்டில் இருந்து கொண்டு அவருடைய வீசாவை மாற்ற முடியாது என்று சொல்லி ஜவசாத் வந்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் அவர்கள் அந்த செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசாவிலே நாட்டுக்கு வெக்கேஷன் சென்ற ஒருவர் திரும்ப சவுதிக்கு வருவதாக இருந்தால் ரெண்டு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று வந்து அவருடைய அந்த இக்காமா முடியாமல், எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்கணும். அதே சமயம் அவருடைய அந்த எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசாவும் எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்கணும். அதே போல் அவருடைய பாஸ்போர்ட்டும் வந்து வெலிடானதாக இருக்கணும். அப்போ நீங்கள் வெக்கேஷன் நாட்டுக்கு எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசாவில் வெக்கேஷன் சென்று திரும்ப சவுதிக்கு வரும்பொழுது உங்களுடைய பாஸ்போர்ட் வெலிடாக இருக்கான்னு பாருங்கள், இக்காமா வெலிடாக இருக்கான்னு பாருங்கள், உங்களுடைய எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசா வெலிடாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இதில் இந்த விஷயங்களில் கவனம் எடுத்து தான் நீங்கள் மீண்டும் சவுதிக்கு வாரத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சவுதியிலிருந்து நாட்டுக்கு எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசாவில் சென்று ஒருவருடைய அந்த வீசாவை ஃபைனல் எக்ஸிட் வீசாவாக மாற்றலாமான்னு சொல்லி ஏன் நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசாவில் வெக்கேஷன் சென்ற ஒருவர் வந்து அவருடைய அந்த வீசா காலப்பகுதி முடிவடைவதற்கு இடையில் சவுதிக்கு அவர் வராமல் விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மீண்டும் சவுதிக்கு வர்றதுக்கு 3 வருடங்கள் தடை இருக்கிறது. அப்போ இதனால தான் ஒரு சில பேர் வந்து எக்ஸிட் வீசாவிலே சென்றவர்கள் உடனே அவருடைய கம்பெனிக்கு அல்லது கபிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, என்னுடைய வீசாவை வந்து ஃபைனல் எக்ஸிட் வீசாவாக மாற்றுங்கள், நான் எக்ஸிட் வந்த மாதிரி எனக்கு என் வீசா மாற்றுங்கள்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் வீசாவில் சென்றால்தான் உங்களால் மீண்டும் சவுதிக்கு உடனடியாக வர முடியும். அது இல்லாமல் நீங்கள் வெக்கேஷன் சென்று விட்டு வராமல் விட்டால் 3 வருடங்களுக்கு உங்களுக்கு சவுதிக்கு வர முடியாது. இப்போ இதனால தான் நிறைய பேர் வந்து எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசாவில் நாட்டுக்கு சென்றவர்கள் அந்த வீசாவை வந்து ஃபைனல் எக்ஸிட் வீசாவாக மாற்றுவதற்கு ட்ரை பண்ணுகிறார்கள், அது சம்மந்தமாக கேட்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தை வந்து
ஜவசாத் வந்து திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவிலே தன்னுடைய சொந்த நாட்டுக்கு சென்ற ஒருவருடைய விசாவை சவுதியில் இருந்தவாறே சவுதியில் இருக்கக்கூடிய அவருடைய கபிலோ அல்லது கம்பெனியோ ஃபைனல் எக்ஸிட் விசாவாக ஒரு நாள் மாற்ற முடியாது என்று சொல்லி அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் நம்புகிறேன். மற்றொரு வீடியோவில் உங்களோடு புதிய ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.